யூடியூப் சேனலிற்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிமையான ஒரு இரவு வணக்கமா. நான் உங்கள் கோவை மீரா. இதில் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்டில் வந்து படிச்சிருந்தோம், அம்மா வந்து நீங்கள் கண்டிப்பாக எப்போயா இருந்தாலும் சரி நீங்கள் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குமா, கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லி கமெண்ட் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அது. நாமளும் நினச்சிட்டு இருந்தோம் கண்டிப்பாக நம்ம திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம், சீர் மாதிரி வைப்போம். அந்த சீரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம போகலான்னு சொல்லி நாங்கள் பேசியிருக்கோம். நாங்கள் நினச்ச மாதிரியே கமெண்ட்டை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த கமெண்ட் பண்ணது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஐடியாவில் நீங்கள் இருப்பீங்க, இந்த வீடியோ பார்ப்பீங்க. கண்டிப்பாக நாங்கள் மறக்காமல் நாங்கள் வந்து வருவோம் திருச்செந்தூர் வரும்போது. கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஓர் மாதிரி அதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டுட்டு தான் வருவோம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், அந்த முருகப்பெருமானுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கணும். என்னோடய உறவுகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து எல்லா கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சுண்டல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டு சுண்டல் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல்லாம் வாங்கி நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம். அது கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா சொன்னேன், நான் வந்து இல்லை நான் சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டிருக்காங்க. அடுத்தடுத்த வேலைகளும் ஒவ்வொரு வேலைகளாக ஆரம்பிச்சுட்டு வேலைக்கு பார்த்துட்ருக்காங்க சமையல் வேலையை. அந்த பக்கம் கத்திரிக்காய் சாம்பாருக்கு என்ன சாம்பார் வைக்கலன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம காயெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க, வாழைக்காய் அப்புறம் மேலக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டைலாக வைப்பாங்க சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் நான் போட்டு சாம்பார் வைக்க மாட்டேன், பொரியல் மட்டும்தான் பண்ணுவேன். சுனையில் வந்து பார்த்திங்கன்னா சுனையில் அவங்க பேர் என்னோடய பேத்தி தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் அதெல்லாம் போட்டு சுனையா மாமா மெதுவாக தான் வருவாங்க. அவங்க நம்ம பேர் சொன்னதுக்கப்புறம் தான் வருவாங்க. என்ன பண்ணிட்டுருக்கேம்மா? வேலை பார்த்துட்டுருக்கீங்க? சரி, கொஞ்சம் கிச்சனில் வந்து அவங்க வேலை பார்த்துட்டுருக்காங்களாம்மா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த சாம்பார், அதாவது பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யோசிச்சு வச்சது சப்பாத்தியும் சுண்டல் போட்டு உருளைக்கிழங்கெலாம் போட்டு குருமா வச்சுலாம் நினச்சேன். அவங்க வந்து சாப்பாடு வச்சுட்டாங்க, சாப்பாடு வச்சு சாம்பார் வைக்கலாம்னு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நாளைக்கு வந்து காலைல மரபு டிஃபன் நம்ம செஞ்சு சர்ஜரி பண்ணி போடணும், எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலைகள் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடுவோம், எங்களோடய வீடியோவை எப்போவும் போல பார்த்து தொடர்ந்து எங்களுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ ஒவ்வொரு வீடியோ அதாவது பார்த்திங்கன்னா எங்களால் என்ன வீடியோ புரியுமோ அந்த மாதிரி வீடியோ போடுறோம். தொடர்ந்து சமையல் வீடியோ போடணும்னு எங்களுக்கும் ஆசை தான், நாங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கோம். ஆனால் அதுக்கான நேரங்கள் தான் எங்களுக்கு சமையல் மாற்றிக்கிது. கண்டிப்பாக அடுத்தடுத்து நாங்கள் அந்த வீடியோ போடுவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாருமே அவ்வளோ, அதாவது பார்த்திங்கன்னா அம்மா அவங்கள ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்குமா, அவங்க வீடியோவில் நாங்கள் தொடர்ந்து பார்க்குறோம், சப்போர்ட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நம்ம வடிவேல் சேமா கூட சேர்ந்து ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருப்போம். அம்மா கூட போட்ட வீடியோ கூட பார்த்திங்கன்னா நல்ல வியூவர்ஸ் போயிட்டுருக்கு. எல்லா வீடியோக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய ரஞ்சித் கூட சொல்லியிருப்பாப்பில் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ சொன்னாங்க, யூடியூப் சேனல்லேயும் நாங்கள் பேசியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமும் சுற்றி வரப்போகுது குக்கரில், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோயில்களாக, அதாவது பார்த்திங்கன்னா எல்லா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒரு கோயில் இருக்கும் இல்லைங்களா, அப்போது அந்த கோயிலுக்கு நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து நாங்கள் வரோம், ஒவ்வொரு கோயிலுக்காக நாங்கள் வரும்போது முன்னாடியே இன்ஸ்டாவிலையும் யூடியூப்லேயும் ஒரு நம்ம யூடியூப் சேனலுக்கும் இன்ஸ்டாவுக்கும் ஒரு நம்ம அந்த இடத்துக்கு நம்ம வர்றோம், உங்களுக்கு இந்த ஊருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு வாரம் இருக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஓர் மைஸ் போட்டுருவோம், கரெக்டான டேட்டு நாங்கள் சொல்லிடுறோம். எனக்கு ரொம்ப ஆசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் சொன்னோம், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு டைம் நம்ம கிரிவலம் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக நாங்கள் திருவண்ணாமலைக்கு வரணும்னு நினச்சிட்ருக்கோம். அந்த திருவண்ணாமலையுடைய அண்ணாமலையுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்கணும், எங்களை சார்ந்த உறவுகளுக்கும் கிடைக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஓர் மைஸாக போட்டுறோம். என்னோடய உறவுகளை எல்லாத்தையும் வந்து நாங்கள் எல்லா பக்கமும் எல்லாருமே இங்கே வந்து பார்க்க முடியாது இல்லைங்களா, தூரத்தோடு இருப்பாங்க. அதனால் அவங்க இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு போகும்போது நம்ம உறவுகள் நிறைய பேர் நம்மளுடைய ஃபேன்ஸும் நம்ம சொல்ல மாட்டோம், என்னோடய உறவுகள் எல்லாருமே இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக அடுத்த மாதங்கள் கண்டிப்பாக தொடங்க ஆரம்பிப்போம், எல்லாத்தையும் நாங்களும் வந்து பார்க்குறோம். தொடர்ந்து எங்களோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.